தென்னாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி விரிவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபிரிவாடி போற்றி. பெரிவா பூர்வாசிரமத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலம். ஸ்கூல் முடித்தோடனே அவள் வந்து வர வழியில் ஆற்றுக்கு போகிற வழியிலேயே கிரவுண்டு உண்டு, அங்கே எல்லோரும் இந்த மாதிரி வாலிபால் அந்த மாதிரி ஆட்டம்லாம் ஆடுவாள். அதெல்லாம் பெரியவா கூட வந்து பார்த்துட்டுருப்பார், வேடிக்கை பார்த்துருவா, பேட்மிண்டன் அந்த மாதிரி விளையாட்டு அதெல்லாம் பார்த்துட்டுருப்பா. அங்கே பக்கத்தில் இளந்த பழமும் அந்த மாதிரி ஒரு மரம், சின்ன மரம், அதுலேருந்து இளந்த பழத்தெல்லாம் பறித்து எல்லோரும் குழந்தைகள்லாம் சாப்பிடுவாள். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சாயங்காலமாக ஆற்றுக்கு போயிடுவாள். இது ரெகுலர் ருட்டீன், சின்ன வயசு குழந்தை ஸ்கூல்லேருந்து வர வழியில் விளையாட்டு போட்டு ருட்டீனாக பண்ணிட்டு இருக்கா. அன்றைக்கி கொஞ்சம் தாமசமாகிடுத்து ஆற்றுக்கு போகிறதுக்கு. கதவு திறந்த உடனே கதவு தட்டினா கதவு அண்ணா தான் திறந்தா. உள்ளே வந்து உள்ளே அப்படி நுழைஞ்சா பிரிவான் ஓங்கி அற விட்டாருண்ணா. ஒரு வார்த்தையும் பேசல, ஓங்கி அடிச்சு விட்டார். அந்த அடி பட்ட உடனே ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு கண்ணத்தில் அடித்தா எப்படி இருக்கும், அது நான் இயற்கையாக ஒரு எரிச்சல் இருக்கும், எதுக்கு அடிச்ச என்ன அப்படின்னு பெரியவா வேகமாக கேட்குறான். பூர்வாசிரமத்தில் சின்ன பையன் போ, அண்ணாவை பார்த்து தம்பி கேட்குறார், எதுக்கு என்ன அடித்த அப்படின்னு கேட்குறான். கணபதி சாஸ்திரியில் தான் அடிச்சுது. அதுக்கு அவர் சொன்னார், எப்பேற்பட்ட பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம், ஒரு நாள் நம்ம பரம்பரை பேர் பேரே கெட்டு போயிடும் போல் இருக்கே, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறியே, எந்த பரம்பரை, எப்பேற்பட்ட ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு அனுபவங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் நீ வந்து கெடுத்துருவோ போல் இருக்கே, ஒரு நாள் கெட்ட பேர் வந்துடும் போல் இருக்கே நம்ம குடும்பத்துக்கே அப்படின்னு. என்ன கெட்ட பேர் இருந்தா என்ன பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு பெரியவா கோபமாக கேட்குறான். இன்னும் அந்த எரிச்சல் போல் அந்த கோபத்திலே இருக்கா பெரியவா. மணி என்னாச்சு, ஆறாயிடுது இல்லை, சூரிய அஸ்தமனம் ஆகிடுது இல்லை, சந்தியானம் பண்ண வேண்டாமா, 6:30 வந்து மெதுவாக இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்து வழியெல்லாம் விளையாட்டு வந்து வீட்டில் நுழையில சந்தியானம் பண்ணலை, சந்தியானம் பண்ணலையேங்கிற ஒரு பதப்பம் கூட்டம் இல்லை, எவ்வளோ பெரிய பரம்பரையில் இருக்கிற ஒரு பெரிய தர்மத்தை சாஸ்திர தர்மத்தை அவள் அலட்சியப்படுத்திட்டே நீ, இப்படியா இருக்கிறது, எவ்வளோனா வீட்டுக்கு கெட்ட பேர்லேயே வந்துடும் போல் இருக்குன்னு அண்ணா கோச்சுண்டா. உடனே பெரியவா ஒரு பெரிய குரலில் பதில் சொன்னான், ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணி காரியம் பண்ணணும், தீர்க்கமாக யோஜனை பண்ணி பண்ணணும், அவசரப்பட்டு காரியம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கோபமாக சொன்னான். என்ன 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 பேசுகிற அப்படின்னா, நான் சந்தியாவை பண்ண உனக்கு நீ எப்படி இருக்க தெரிஞ்சுட்ட, நீ மணி 6:30 தான் நீ வர, அதனால் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, அதுதான் தெரியுது அவனுக்கு, என் நெத்தியை பாரு, நெத்தியை பாரு, நன்னா பாரு அப்படிங்களா. ஏன்னா அப்படி சொல்கிறாரு, நெத்தியில் பார்த்தா லேசாக விபூதியோட சாயல் தெரிஞ்சது. லேட்டாக எடுத்து இன்றைக்கி வரதுங்கிறதுனால அங்கேயே அங்கே இருக்கிற வாழ்க்கையே எல்லாம் நம்ம மனுஷாக தானே வந்திருக்கா, அவள் வாழ்க்கையே தீர்த்த பாத்திரம் வாங்கி தீர்த்தத்தை பிடிச்சி விபூதியை வாங்கி சந்தியானம் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் நான். சந்தியானம் பண்ணிட்டு வர ஒருத்தர் சந்தியானம் பண்ணலை, குடும்பத்துக்கு ஹானி கீழெலாம் பேசுகிறியே அப்படி தான் விட்டுருவேனா, என்னால் இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் கெட்ட பேர் வராது, நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பெரியவா கோபமாக பேசினான். அப்புறம் உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியே கிளம்பி போய் அதில் அவசரப்பட்டு அடிச்சு விட்டேன் தம்பியை அப்படின்னு போய் சுவாமி உள்ள வருத்தப்பட்டுட்டார் அப்படின்னு தெரியுது. இந்த விஷயத்தை கணபதி சாஸ்திரிகள் சித்திகான அன்னைக்கு பெரியவா அதை பற்றி பெரிய பற்றி பேசுகிறான். எங்கள் அண்ணா ரொம்ப சாந்த ஸ்வரூபி, ஆத்தோட தர்மங்கள் போயிடுமேங்கிற கவலையில் அன்றைக்கி என்னை அடிச்சுட்டார், அந்த அடியோட எரிச்சலும் வலியும் எனக்கு தாங்காதால் அண்ணா கொஞ்சம் எதிர்த்துட்டேன், சரியாக பார்க்கலையே நீ அப்படின்னு சொல்லிட்டேன், நெத்தியில் விபூதி இல்லையா பாருன்னு நெத்தியில் விபூதி பார்த்தா பதச்சு போயிடுத்து, ஐயோ சஞ்ஞானம் பண்ணியிருக்கிற தம்பியை அவசரப்பட்டுண்டு தெரியாமல் அடிச்சுட்டோமே அப்படின்னு அவனுக்கு வருத்தம். இங்கிதம் தெரிஞ்சவர் எங்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது, சின்ன வயசுக்காரர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுலாம் தர்மம் இல்லை, அப்படிலாம் கேட்குறது சம்பிரதாயமும் இல்லை. அவன் என்ன பண்ணால் நேராக சுவாமிகிட்ட போனால் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணான், அவசரப்பட்டு தம்பி அடிச்சுட்டேன் என் தப்புக்கு க்ஷமிச்சுக்கணும்னு சுவாமி நமஸ்காரம் பண்ணான். என்ன இங்கிதமான குணம் அவளுக்கு, எவ்வளோ எவ்வளோ புரிஞ்சுக்கிற ஒரு சுபாவம் அப்படின்னு சொல்லி லேசாக பெரியவா கண்ணில் தண்ணி இருந்ததான், ரொம்ப லேசாக இருந்தது. அன்றைக்கி தான் அவர் சித்தியாக இருக்கார் கணபதி சாஸ்திரிகள் பூர்வாசிரம அண்ணா. இது மாதிரி பெரியவாட்ட தான் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான நிகழ்ச்சிகளும் அபூர்வமான காட்சிகளும் அவளோட பூர்வாசிரமத்துலேருந்து வரிசையாக பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் எப்படி எடுத்துக்கிறா, எவ்வளோ ஜாகிரதையாக டீல் பண்ணுறான்னா, ஒரு ஈஸ்வர தன்மை இருக்கிற ஒருத்தரோட முன்மாதிரிங்கிறது நமக்கு பார்க்குற போதே மெதுவாக புரிய ஆரம்பிச்சோம். சாதாரண மனுஷா இல்லைவா அவள், உலகத்துக்கு உலகத்தை காப்பாற்றுறதுக்குன்னே வந்திருக்கிற தெய்வம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ராமாயணத்தின் பூர்வ கதைகள் பார்த்தா அப்படி தான் புரியும், கிருஷ்ணரோட பூர்வ கதைகள் பார்த்தா அப்படி தான் புரியும்,
அதே மாதிரி பெரியவாவோட பூர்வாஷ்ம கதைகள்லாம் கேட்க, அந்த சம்பவங்கள்லாம் கேட்டோன்னா அவள் தெய்வம் அப்படிங்கிறது நிதர்சனமாக நமக்கு தெரியும். மகா எல்லா தெய்வ அவதாரங்களோட வாழ்க்கையும் அப்படி தான் நமக்கு காமிக்கும், ரமணரோட வாழ்க்கை அப்படி தான் காமிக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம் நம்ம. அப்பேற்பட்ட ஈஸ்வரன் அவளை பற்றி நிறைய இன்னும் பார்க்க போகிறோம். பெரிய அனுகூலத்தில் பாபா வாழ்கிட்ட பிரதோஷ மாமாவுக்கு இருக்கிற பக்திமாக நமக்கும் பக்தி ஏற்பட்டு நீங்கள் மாமாவோட நட்சத்திரம் வந்துடுத்து, ரேவதி நட்சத்திரம் நாளைக்கு மத்தியானம் மட்டும் ரேவதி தான். மாமா மாமாவையும் நினச்சிட்டு பெரியவாளையும் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம். நாளைக்கு துளசி விவாகம், ரேவதி நட்சத்திரத்துலேயே துளசி விவாகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. துளசி விவாகத்தன்னைக்கு அன்றைக்கி மரத்தில் பெரியவாட்ட பக்தி இருக்கிறவாள்லாம் ரொம்ப வருத்தப்படுவா, இன்றைக்கி துளசி கல்யாணம் வந்துருத்தே வந்துருத்தே அப்படின்னு. துளசி கல்யாணம் தான் இவாயிருக்கு வருத்தப்படணும். அது என்ன ஆகும்னா, மடத்தில் ஒரு சின்ன நெல்லி மரம், பக்கத்தில் ஒரு சின்ன துளசி செடி, ரொம்ப சின்ன செடி, அங்கே கல்யாணம் மாதிரி அதுக்கு பூஜை பண்ணி வச்சுருவா. பெரியவா இன்னைக்கு பண்ணுவா, என்ன பண்ணுவான்னா, அன்றைக்கி கார்த்தால் அவள் அனுஷ்டானம் முடிச்சுட்டு பேசாமல் போய் அந்த மரத்துக்கு நேயலே கிடையாது, மரம் இல்லை செடி தானே, நெல்லி செடி துளசி செடி, அந்த துளசி நெல்லி செடியோட நிழலில் படுத்துக்கிற மாதிரி அது அதோடய பாதத்தையே அப்படியே படுத்துருவோம். சாயங்காலம் 5-6 மணி வாக்கள் தான் மெதுவாக எழுந்து அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டுருவாள். அந்த தன்னோட அனுஷ்டானத்தை விடாமல் பண்ணுவாளே தவிர்த்து தரிசனாதிகளாக ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த சுவாமியோட பாதத்திலே படுத்துட்டுருப்பான். 6 மணிக்கு மேலாம் தரிசனம், துளசி கல்யாணம்னா பெரியவா தரிசனம் கொடுக்க மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் காத்துட்டுருப்பான் மெதுவாக. அது உள்ளே வேறு இருக்குது, செட்டு எல்லாரும் போய் நிற்கிற இடம் இல்லை, வெளியே பார்க்குற இடமும் இல்லை, அங்கே தான் படுத்துட்டுருப்பான். அப்புறம் 6 மணிக்கு மெதுவாக எழுந்து வருவான். அப்படியே மகா தபஸா ஜொலிப்பா அப்போ பார்த்தா அவள். அது மாதிரி இந்த துளசி கல்யாணம் ஒரு பெரிய வைபவம் நாளைக்கு நடக்கிறது. பிரதோஷ மாதத்தில் இங்கே சேலத்தில் பல ஊர்கள் நடக்கிறது பெரிய. அதுவும் இல்லாமல் இது கன்னடம் மாதபாஷையாக இருக்கிறா எல்லோரும் பண்ணுவாள். எல்லாருக்கும் கன்னட மாதபாஷையாக இருக்கிறவாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை அது. நெல்லி செடி மகாவிஷ்ணு ஸ்வரூபம், துளசி செடி அம்பாள் மகாலட்சுமி ஸ்வரூபம், துளசி விவாகம்னு பண்ணுற பழக்கம் எல்லாத்துலேயும் நடக்கிறது. உலகத்துக்கு பரமக்ஷேமமும் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக கஷ்டங்கள் கொடுக்காமல் சுவாமி அனுகிரகம் பண்ணி எல்லாரோட சிரமங்களும் தீரணும்னு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். தென்னாவுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா அசரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.